திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் சாலையோரம் கொட்டி ஊழியர்கள் எரிப்பதால் பொதுமக்களுக்கு நோய் தொற்று உண்டாகும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. இதுகுறித்தான தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மகேஷ்குமார். வணக்கம் மகேஷ்குமார், இந்த புகார் தொடர்பாக அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு, விரிவான விவரங்கள்? வணக்கம் கௌதமி. 15 வார்டுகளை உள்ளடக்கிய கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியில் சுமார் 30,000 மேற்பட்டோர் வாழ்ந்து வராங்க. கும்மிடிப்பூண்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து வெளியேற்றக்கூடிய சுமார் 4 டன் குப்பை கழிவுகள் அன்றாடம் பேரூராட்சி தூய்மை பணியாளர்களால் சேகரிக்கப்பட்டு கும்மிடிப்பூண்டியில் உள்ள சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையோரம் பேரூராட்சி நிர்வாக ஊழியர்களால் கொட்டப்பட்டு இரவு நேரங்களில் எரியூட்டப்பட்டும் வருகிறது. இதனால் அருகாமையில் உள்ள கங்கன் தொட்டி, பாலகிருஷ்ணாபுரம், மேட்டுக் காலனி, வெட்டுக் காலனி, வள்ளியம்மை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கரும்புகையால் சூழப்பட்டு பல்வேறு உடல் உபாதைகளுக்கு அப்பகுதி மக்கள் ஆளாகி வராங்க. முன்னதாக பிர்லா கார்பன் தனியார் தொழிற்சாலையின் சமூக நல மேம்பாட்டு நிதியின் மூலம் சுமார் 30 லட்சத்தை ஒதுக்கீடு செய்யப்பட்டு சிப்காட் வளாகத்தில் நவீன குப்பை எரிக்கும் இயந்திரம் பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதை முறையாக பயன்படுத்தாமல் பேரூராட்சி நிர்வாகம் சுமார் 30 லட்சம் ரூபாய் அரசு பணத்தை வீணடித்து வருகின்றனர். இவ்வாறு அரசு பணத்தை வீணடிப்பதுடன் சட்டவிரோதமாக குப்பை கழிவுகளை தேசிய நெடுஞ்சாலையோரம் கொட்டி எரித்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சி நிர்வாக செயல் அலுவலர் பாஸ்கர் மீதும், வேடிக்கை பார்க்கும் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர் லிவிங்ஸ்டன் மீதும் மாவட்ட நிர்வாகம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் ஒருமித்த குரலாக உள்ளது கௌதமி. விவரங்களுக்கு நன்றி மகேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.